சர்வரே சர்வ வல்லவரே ஸ்தோத்ரா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவினவரே இந்நாளில் உன் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உன் சித்தம் சித்தம்போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே

இன்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவை தருமையான நேரத்திற்காக கூட ஆன நன்றி ஐயா தகுப்பனே முது பிரசன்னம் வளாகம் முழுவதும் மூடிக்கொண்டே இருப்பதற்காக நன்றி அப்பா தேவாதி தேவனே எங்களை ஆட்கொள்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி முது வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும் கர்த்தாவே இந்த அடிமையின் வாயிலிருந்து பேச போற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே கரம்பிடித்து வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி அப்பா கூடவே இருமாண்டவரே இயேசுவே துதிக்கிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம்கழ்கிறோம் கர்த்தாவே எங்கள் கூடவே தங்கும் எங்களை கரம்பிடித்து வழி நடத்தும் இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜெவம் கேளும் நல்ல விதாவே பிரியமானவர்களே கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது என்கிற தலைப்பிலே உங்களுக்கு இறை செய்தி சொல்லவிருக்கிறேன் அதிகாரம் இருந்து ஒன்பது வர உள்ள அவசரங்களை படியுங்க தாவிதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே நற்செய்தி இதை நினைவில் கொள் இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனை போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன் ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது கடவுளின் வார்த்தை என்றாலும் நற்செய்தி என்றாலும் கிறிஸ்துவையே குறிக்கிறது நற்செய்தியை பறைசாற்றுவது என்பது கிறிஸ்துவின் பிறப்பையும் இறப்பையும் உயிர்ப்பையும் இரண்டாம் வருகையையும் இறுதி தீர்ப்பையும் நிலை வாழ்வையும் பற்றி உலகிற்கு பறைசாற்றுவது வல்லமையோடு நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றும் கடவுளுடைய வார்த்தையை சிறைப்பிடிக்கவே முடியாது இறை வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிறைப்படுத்தவே முடியாது பிரியமானவர்களே அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவராலே தான் உண்டாகி இருக்கிறது அவர் ஒருவரே கடவுள் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல பின்னரசு பற்றிய நற்செய்தியை இயேசு அதிமிக வல்லமையோடு பறை சாற்றி வந்தார் ஏராளம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் மறத்தோரை உயிரோடு எழுப்பினார் பெய்களை ஓட்டினார் அவர் மீது பொறாமை கொண்ட யூதர்கள் பல முறை அவரை சிறைப்படுத்தவும் கொலை செய்யவும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் அவரை சிறைப்பிடிக்க முடியவில்லை காலம் நிறைவேறிய பொழுது மனு பாவத்திலிருந்து மீட்க வேண்டிய நேரம் வந்த பொழுது இயேசுவே தன்னை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை சாவு யூதர்களுக்கு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது போல அவர்கள் நினைத்து கொண்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இறந்த மூன்றாம் நாள் அத்திமிக மாட்சியோடு உயிர் தெழுந்தார் அமேன் கிறிஸ்துவை ஒருவராலும் சிறைப்படுத்த முடியாது அமேன் அவர் சர்வ வல்லவர் இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரம் அவரே அவர் மாணவர்களே பவுல் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றிய காரணத்தினால் அவர் துன்புறுத்தப்பட்டார் அதே போல நீங்களும் துன்புறுத்தப்படலாம் எப்போ இறைவார்த்தை அதிமிக வல்லமையோடு நீங்கள் பறைசாற்றினால் பரிசு என்ன துன்புறுத்தப்படலாம் அவமானப்படுத்தப்படலாம் உங்கள் மீது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லப்படலாம் நீங்கள் ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் பொழுது குற்றம் செய்தவர்களை போல நீங்கள் நடத்தப்படலாம் ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் யார் உங்க கூட இருக்கா ஏசு உங்க கூட இருக்கிறார் உங்களை ஒடுக்குகிறவர்கள் நல்லா கவனிங்க உங்களை ஒடுக்குறவங்க பெரிய புரிந்து விட்டது போல நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர்கள் மறித்த பிறகு எவ்வளவு பெரிய தவத்தை செய்து விட்டோம் என்று நினைத்து புலம்பி அழுவார்கள் என்ன அந்த தவறு இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செய்த தவறு ஒரு இறை ஊழியனை ஒருத்தர் தடை செய்யறாங்கனாக்கா அவங்க யாருக்கு எதிராக தவறு செய்யறாங்க யாருக்கு எதிராக குற்றம் செய்யறாங்க யாருக்கு எதிராக பாவம் செய்யறாங்க எதிராக ஆகவே போகும் நித்திய பேரின்ப வீட்டை நினைத்து அவர்கள் புலம்பி அழுவார்கள் நித்திய பேரின்ட வீட்டை இழந்தாக்க எங்கெங்க போவாங்க நரகத்துக்கு தான் போவாங்க ஆகவே அதிகாரம் பண்றவங்களே ஜவுடால் பண்றவங்களே உன்னை வைப்பனா தீப்பனா எடுத்தனா தெரியுமா என்று சொல்றவங்களே கொஞ்சம் அச்ச நடுக்கத்தோடு தேவனுடைய ஊழியர்களுக்கு முன்னால தேவ வார்த்தையை கேளுங்க ஹலோ லூயா ஜெய்சலார் ஜெய்சலார் ஒரு நாளும் இறை வார்த்தையை சிறைப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள் ஏசு கிறிஸ்துவை சிறைப்படுத்தவும் முயற்சி செய்யாதீர்கள் இயேசு கிறிஸ்துக்கு எதிராக ஒரு செயலும் செய்யாதீங்க எங்க கவனிங்க மனுஷன் மனுஷனுக்கு எதிராக பாவம் செஞ்சாக்கும் இயேசு கிறிஸ்து இறக்கத்தோடு உங்களை மன்னிப்பார் அப்படித்தானே கிறிஸ்துக்கு எதிராக நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா உங்க பாவத்தை யாருங்க மன்னிக்கிறது யாரு மன்னிக்கிறது கவனிங்க உலகம் முழுசும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு சொல்லி இருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறதுக்கு எதிராக நற்செய்தியை பறைசாற்றாதீர்கள் என்று சொன்னாக்க நீங்க யாருக்கு எதிரா பாவம் செய்யறீங்க இயேசுக்கு எதிரா பாவம் செய்யறீங்க ஆக பிரியமானவர்களே ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பாவம் செய்யாதீர்கள் ஒரு நாளும் என் தேவன் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் செய்து இறை வார்த்தை பரிசாற்ற எடுத்து நிறுத்தி இருக்கிற இறை ஊழியர்களுக்கு எதிராக உங்கள் கரத்தை நீட்டி விடாதீர்கள் அலுவயா நான்காம் அதிகாரம் பதினாறுல இருந்து முப்பது வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள் மெஸ்ஸியாவின் வருகைக்காக காத்திருந்த யூதர்களுக்கு நானே அனுப்பப்பட்ட மெஸ்ஸியா என்று இயேசு இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் யூதர்கள் ஏற்க மறுத்தார்கள் ஆகவேதான் இறைவாக்கினர் எவரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று இயேசு சொன்னார் பிரியமானவர்களே இறைவாக்கினர் எலியாவின் காலத்திலே பெரும் பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது இஸ்ராயலிலே ஏராளமான விதவைகள் இருந்தார்கள் அப்படி இறைவாக்கினர் எலியா அனுப்பப்பட்டார் சாரிவாத்து விதவையிடம் அனுப்பப்பட்டார் அழகு இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ராயலிலே ஏராளமான புழு நோயாளர்கள் இருந்தார்கள் அப்படி இருந்தும் சிரியாவை சேர்ந்த நாமானுக்கும் மட்டும்தான் சுகம் கிடைத்தது என்று இயேசு சொன்னதுமே தொல்கை கூடத்தில் இருந்த எல்லா யூதர்களுக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு இயேசு கிறிஸ்துவை பிடித்து ஊருக்கு வெளியே துரத்தி விட்டார்கள் பிரியமானே அங்கிருந்த ஒரு உயரமான மலை உச்சிக்கு இழுத்து சென்று அவரை அங்கிருந்து கீழே தள்ளுவதற்கு இழுத்து கொண்டு போனாங்க தருதான இழுத்துட்டு போறாங்க இழுத்துட்டு போறாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் அவட கையை பிடிச்சோ உடுப்பை பிடிச்சோ இழுத்துட்டு போயிருக்கணும் தருதருன்னு இழுத்துட்டு போயிருக்கணும் அப்படித்தானே அதான் இழுத்துட்டு போனாங்க அப்படின்னு வசனம் சொல்கிறது பிரியமானவர்களே அப்ப என்ன நடந்துச்சா அவர்கள் நடுவே நடந்து இயேசு அங்கிருந்து போய்விட்டார் ஆமே ஆமே பிரியமானவர்களே அந்த கூட்டத்தின் ஓரத்துல நடந்து போனாங்க நடுவே நடந்து அங்கிருந்து அவர் கடந்து சென்று விட்டார் அவர் சர்வ வல்லவர் அவரை சிறைப்பிடிக்க யாராலயாவது முடியுமா முடியாது முடியாதுங்க பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர் அந்த லோகத்தையும் படைத்தவர் அவரே விண்ணுக்கும் அண்ணுக்கும் அதிபதி அவருக்கு எதிராக யாரும் எழும்பாதீர்கள் ரேசலார் ரேசலார் இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாழையும் விட கூர்மையானது இறை வார்த்தை சக்களை கட்டுகளில் விடுதலையையும் நிலை வாழ்வையும் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னாக்கார்த்தைய வாசித்து தியானித்து அதை வாழ்வாக்குங்கள் அப்படி நீங்கள் செய்யும் பொழுது ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது எத்தனையோ பேர் எனக்கு போன் பண்றாங்க ஐயோ பயமா இருக்கு சிஸ்டர் இருட்டி போனா பயமா இருக்குது என் வீட்டுக்கார வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டானா பயமா இருக்குது ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க டைமோட வரலைனா பயமா இருக்குது அரிசி காலியா போனா பயமா இருக்குது பால்கார வல்லேனா பயமா இருக்குது எல்லாத்துக்கும் பயமா இருக்குது இடி இடிச்சா பயமா இருக்குது மழை பெஞ்சாலும் பயமா இருக்குது மழை பெய்யலைனாலும் பயமா இருக்குது இப்படின்னு ஏராளம் பேர் சொல்றாங்க அஹ்யா எல்லாம் சொல்ற பதில என்ன தெரியுமா இறைவார்த்தையே காலையிலையும் சாயந்தரமும் மத்தியானமும் ராத்திரிக்கும் வாசிங்க வாசிச்சு 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 நீங்க தியானம் பண்ணும் பொழுது ஒருவரும் உங்களை சிறைப்படுத்த முடியாது பயம் உங்களை சிறைப்படுத்த முடியாது பயம் ஓடி போயிரும் என்று சொல்றது உண்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க நீங்க பெரிய ஜபம் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சேன் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டீங்களே சிஸ்டர் இந்த ஒரே வார்த்தையில எல்லாமே அடங்கிரு இறை வார்த்தையை படியுங்க இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்க என்ன நடக்கும் உங்களுக்கு பயத்துல இருந்து விடுதலை நடக்கும் சகல விதமான நோய் நொடிகள் இருந்து விடுதலை நடக்கும் எந்த நோய் நொடியும் எந்த மனுஷரும் பில்லி சுனிய கட்டுகளும் உங்களை சிறைப்படுத்தவே முடியாது அலலோயா அல எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பயமா இருக்குன்னு சொல்லி சைக்காலஜிஸ்ட்டு போய் ஏங்க பணத்தை கொட்டுறீங்க ஏன் பணத்தை கொட்டுறீங்க இந்த புத்தகத்தை எடுங்க படியுங்க வரி வரியா வரி வரியா படிக்கும் பொழுது உங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும் மார்க் ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் மீண்டும் முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களை படியுங்க பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார் பல பேய்களையும் ஓட்டினார் அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை அவரை கண்டதும் எல்லாரும் உண்மை கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள் அதற்கு அவர் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் எனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார் பின்பு அவர் கலிலைய நாடு முழுவதும் சென்று அவர்களுடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார் ஏராளமான நோயாளிகளையும் பேய் பிடித்தவர்களையும் மக்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் அவரிடம் கொண்டு வந்த எல்லோரையும் இயேசு ஆஸ்பத்திரிக்கு போற எல்லாரையும் டாக்டர்கள் குணப்படுத்த முடியுமா முடியாது எல்லோரையும் குணப்படுத்திய ஒரே ஒரு நபர் இந்த லோகத்துல ஒன்று நாக்கும் அவர் சர்வ வல்லவர் எல்லோரையும் சுகப்படுத்தினார் அவருடைய புகழ் நாடு முழுவதும் பரவியது ஏராளமான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமா வர்றாங்க யார தேடி இயேசுவை தேடி இன்னார் இந்த இடத்துல சுகப்படுத்துறா அங்க போனாக்கு உடனே சுகம் கிடைக்கும் உடனே சுகம் ஏராளமான மக்கள் வர்றாங்க பெருந்திரளான மக்கள் கூட்டத்தை கண்ட இயேசு கிறிஸ்து நாம் இங்கேயே தங்கி இருந்து நாம் ஊழியம் செய்வோம் என்று இயேசு சொல்லவில்லை நல்லா கவனிங்க பெரிய கூட்டம் வருது ஏராளமான ஊழியம் இருக்குது ஆனா ஏசு என்ன சொன்னாரு அடுத்த ஊர்களுக்கும் சென்று மற்ற ஊர்களுக்கும் சென்று இறைவார்த்தை பறைசாற்ற வேண்டும் என்று சொன்னார் அப்படியே அவர் செய்தார் மற்ற ஊர்களுக்கும் சென்று அவர் இறைவார்த்தை பறைசாற்றினார் பிரியமானவர்களே பெருந்திரளான மக்கள் கூட்டமோ இல்ல ஒரு இடமோ இல்ல பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளோ இயேசு கிறிஸ்துவை சிறைப்படுத்த முடியவில்லை நல்ல கவனமா இருக்கணும் இப்போ உங்களை ஊழியத்துக்கு அனுப்புறாங்கனாக்கும் நீங்கள் நல்லா ஊழியர்களே நீங்கள் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டால் ஒரு இடத்துக்கோ வசதிக்கோ பணத்துக்கோ பதவிக்கோ சொத்துக்கோ மக்களின் பாராட்டுகளுக்கோ உறவுகளுக்கோ அடிமைப்பட்டு போகவே கூடாது உங்க கரத்தை நீட்டி உங்க கைய நீட்டி பணத்தையோ பரிசுகளையோ அன்பளிப்புகளையோ பெற்றுக்கொள்ளவே கூடாது நீங்க என்ன நடக்கும் அவங்களுக்கு நீங்க அடிமையாகிருவீங்க உங்களால வல்லமையோட நற்செய்தியை பறைசாற்றவே முடியாது அலை லூயா பிரியமானவர்களே பச்சற்றவர்களாக வாழணும் உங்களை இறை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருனாக்க நீங்க பச்சற்றவர்களாக வாழ வேண்டும் ஒரு இடத்துல உங்க ஊழியம் முடிஞ்சிருச்சுனாக்கா நீங்க என்ன செய்யணும் உடனே வேற இடத்துக்கு கடந்து போயிடணும் அப்படி வேற இடத்துல போய் நீங்க ஊழியம் செய்யும் பொழுது உங்களை யாராவது சிறைப்படுத்த முடியுமா சிறைப்படுத்தவே முடியாது வல்லமையோடு ஊழியம் செய்யலாம் நீங்க ஏராளமான ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க எங்கேயாவது ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டாக்கும் முதல்ல அவங்க செய்யறது என்னன்னாக்கும் இந்த இடத்துல நம்ம செட்டில் ஆயிடணும் இந்த இடத்துல நிலம் வாங்கணும் இந்த இடத்துல எதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு தவறான வழியில போய்கிட்டு இருக்காங்க ஆண்டவரை நீங்க பின்பற்றி வாழணும் நீங்கள் ஆண்டவருக்கு ஊழிய செய்ய வந்திருக்கிறீங்கனாக்கும் அவர் எப்படி நற்செய்தியை பறைசாற்றினார் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கடந்து சென்றார் என்று நீங்கள் கவனித்து அவர் செய்தபடியே நீங்கள் செய்ய வேண்டும் அவர் நற்செய்தியை பறைசாற்றியபடியே நீங்கள் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் லூயா பிரியமானவர்களே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஆத்துமாக்களை அறுவடை செய்தார் ஏராளம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார் அவரை எதிர்த்து வாதிட வந்தவர்கள் அவரிடம் காணப்பட்ட ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க முடியாமல் திணறினார்கள் ஒருவராலும் சிறைப்படுத்த முடியவில்லை அலலுயா அலையலுயா அல்லா பிரியமானவர்களே தெய்வ பயத்தோடு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் தூய ஆவியல் ஆட்கொள்ளப்பட்டு அத்திமீக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்பொழுது ஒருவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது எப்படி நற்செய்தியை பறைசாற்றணும் மியா 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 மியான்னு சொல்லி சொல்லக்கூடாது எப்படி பறைசாட்டினோம் அதிமிக வல்லமையோடு அதிமிக வல்லமை எப்பங்க கிடைக்கும் உங்களுக்கு தூய ஆவியால் நிரப்பப்படும் பொழுது அதிமிக வல்லமையோடு நீங்கள் நச்செய்தை பறைசாற்றலாம் தேவான் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருந்த காரணத்தினால்தான் அவரால் வல்லமையோடு நச்செய்தை பறைசாற்ற முடிஞ்சது ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய முடிந்தது ஆகப்பிரியமானவர்களே நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட ஆண்டவரிடம் செவியுங்கள் அப்பொழுது ஒருவரும் உங்களை சிறைப்படுத்த முடியாது திருத்துதர் பணிகள் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி மூணு வர உள்ள வசனங்களை படியுங்க திமிர் பிடித்தவர்களே ஏ வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள் எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள் நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள் இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்றுவிட்டீர்கள் கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்ட ஸ்தேவான் அஞ்சா நெஞ்சத்தோடும் அத்திமிக வல்லமையோடும் பறை பறைசாற்றினார் ஸ்தேவானின் போதனையை ஏற்றுக்கொள்ள முடியாத யூதர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள் அவர் கொலை செய்யப்பட்டாலும் அவர் உரை யூதர்கள் மத்தியிலே பெரும் எழுப்புதலை கொண்டு வந்தது போதனையை எதிர்க்க முடியவில்லை ஒருவராலும் அவருடைய போதனையை சிறைப்படுத்த முடியவில்லை அவருடைய போதனைகள் வேத புத்தகத்திலே பொறிக்கப்பட்டு இருக்கின்றன இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த யூதர்கள் இறை வார்த்தையையும் தூய ஆவியானவரையும் எதிர்த்தார்கள் தூய ஆவியானவரை எப்போதும் அவர்கள் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் அதே நிலை தாங்க இன்றைக்கும் திருச்சை வேலை நடந்துகிட்டு இருக்கிறது என்ன நடக்குது இயேசு கிறிஸ்துவுக்கும் இறை வார்த்தைக்கும் தூய ஆவியானவருக்கும் முதலிடம் கொடுப்பதற்கு பதிலாக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பதிலாக பாரம்பரியங்களுக்கும் பக்தி மார்க்கங்களுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் மூட நம்பிக்கைகளுக்கும் புனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது தவறான மார்க்கத்தில் வழி நடத்துபவர்களே நீங்கள் அழிந்து போவதற்கு முன்னால் மனம் மாறுங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு சேவானை போல அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆமேன் ஆமேன் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் ஜீவனையே விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் உங்கள் சபையிலிருந்தும் ஊரில் இருந்தோம் துரத்தப்பட்டாலும் அடித்து உதைக்கப்பட்டாலும் நோறுக்கப்பட்டாலும் உரிமைகளும் உடைமைகளும் அபகரிக்கப்பட்டாலும் உங்க சொந்த வீட்டு பிணத்தை புதைப்பதற்கு கல்லறை தோட்டத்தில் இடம் கொடுக்கலேனாலும் அதிமிக வல்லமையோடு நச்செய்தியை பறைசாற்றுங்கள் சோர்ந்து போகாதீங்க விசுவாசத்துல வேறு இருங்கங்க ஒரே ஒரு வாழ்வு எத்தனை வாழ்வு ஒரே வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பழியாக என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே உங்களுக்கு கிடைக்க போகும் நித்திய பேரின்பை வீட்டை நினைத்து அகமகிழுங்கள் அல ஊயா அல்ல ஊய்யா அல்ல லூயா இறை ஊழியர்களை நீங்கள் சிறைப்படுத்தலாம் அவங்கள அடிக்கலாம் உதைக்கலாம் துன்புறுத்தலாம் கேவலப்படுத்தலாம் ஆனால் அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற இறை வார்த்தையை உங்களால் சிறைப்படுத்தவே முடியாது முப்பது மடங்காகவும் அறுபது மடங்காகவும் நூறு மடங்காகவும் பலன் கொடுத்தே தீரும் அமீன் ஆமேன் மாணவர்களே சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் நான் ஒரு மருத்துவமனையிலேயே பணி செய்து கொண்டிருந்தேன் டூட்டி டைம் போக ஃப்ரீ டைம்ல நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு வந்தேன் வாரத்துல ஒரு நாள் நற்செய்தியை பறைசாற்றுறது வழக்கமாக இருந்து வந்தது ஒரு நாள் சில துஷ்ட மனிதர்கள் என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க வந்தவங்க இப்படி சொன்னாங்க உங்களை எதுக்காக இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்கனாக்கும் ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எந்த நேரம் வந்தாலும் நீங்கள் இங்கே இருக்கணும் எங்களுக்கு மருந்து கொடுக்கணும் அதை விட்டுட்டு பைபிளை தூக்கிக்கிட்டு அங்கெங்கே அழல்யா அழல்யா அழல்யான்னு சொல்லிட்டு போகிறத நாங்கள் விரும்பலை இதை மீறி நீங்கள் நற்செய்தியை போதிக்க போறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னாக்க நடக்கிறது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போனாங்க நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன் என் தேவனே என் கரத்தை படித்து வழி நடத்தும் ஆண்டவரே என்னை முழுவதுமாக உமக்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிச்சேன் தூய ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி ஒவ்வொரு வாரமும் போல நற்செய்தி கூட்டம் நடத்தி வந்தேன் ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது ஏறக்குறைய முடிய போகுது அந்த நேரத்தில் ஒரு சகோதரி மேடைக்கு ஏறி வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்குது கூட்டத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் கூட்டத்தை முடிச்சுட்டு சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போனேன் அங்கே பார்த்தா ரெண்டு ஆம்பளைங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க ஒரே ஆட்டி முகம்லாம் கீறி கிழிச்சு கிடக்குது நல்லா உத்து பார்த்தேன் என்னை மிரட்டிட்டு போனாங்கல்ல அந்த துஷ்ட மனுஷர்கள் அவர்களை ரெண்டு பேர் தான் அந்த ஆட்கள் நான் கண்டுக்கிறாத போல எல்லா ரத்தத்தையும் கழுவி எடுத்து தையல்லாம் போட்டேன் ரெண்டு பேருக்கும் தையல் போட்டேன் காலையில மூணு மணி வரைக்கும் தையல் போடுறேன் ஒன்பது மணிக்கு முந்த நாள் ஆரம்பிச்சது அடுத்த நாள் மூணு மணி வரைக்கும் ஆறு மணி நேரம் வேலை செய்கிறேன் அவங்களுக்கு நிறைய காயங்கள் உடம்பு முழுசும் காயம் தையெல்லாம் போட்டு எடுத்து கட்டெல்லாம் கட்டி சரி ஏன் வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் கைகளை குவிச்சு அம்மா முதல்ல எங்களை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் ஒன்றுமே பேசலை பேசாம இருந்தேன் அப்பா அவர் சொன்னார் நீங்கள் நாங்கள் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் யாருக்கு கீழ்ப்படியணும் இவங்களுக்கு கீழ்ப்படியாமல் மறந்து கொடுக்குறத விட்டுட்டு அங்க போய் நீங்க நற்செய்தியை போதிச்சுக்கிட்டு இருந்த காரணத்தினால எங்களுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு அதனால உங்களை ஸ்டேஜ்ல வச்சே அடிக்கிறதுக்கு ஆட்களை செட் பண்ணிட்டு ஆயுதங்களோட நாங்க பைக்ல வந்துக்கிட்டு இருந்தோம் ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு இருந்தாலும் திடீர்னு ரெண்டு வாலிபர்கள் வந்து பைக்கை நிறுத்தினாங்க நாங்க நிறுத்தினோம் அந்த ரெண்டு வாலிபர்களும் எங்களை செம்மையா அடிச்சுட்டாங்க ஆட்டி ஆட்டி ஆட்டின்னு அடிச்சு எங்களை முல்புதர்களை தூக்கி போட்டுட்டு வந்துட்டாங்க சொன்னாங்க எனக்கு நல்லா என்ன புரிஞ்சது அவங்கள அடிச்சது தூதர்களை வைத்து என் தேவன் என்னை காப்பாற்றினார் ரைசலார் ரைசலார் ஆக பிரியமானவர்களே துஷ்ட மனிதர்கள் உங்கள் ஊழியத்துக்கு தடை செய்யலாம் உங்களை அடிக்க கூட செய்யலாம் உங்களை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் பயப்படாதீங்க கூலிய யாருடையதுங்க தேவனுடையது தேவனுடையது கூலிய யாருடையது தேவனுடையது நிறைய நீங்க கலங்குறீங்க அவர் பாத்துக்கிருவாருல என்ன காப்பாத்துனார்ல உங்களை காப்பாத்துவாரா காப்பாத்த மாட்டாரா காப்பாற்றுவா சத்தியமா காப்பாத்துவாரு ஆகவே ஐயோ அங்கே ஊழியத்து போனா என்ன சொல்லிருவாங்களோ தெரியலையே இவங்க என்ன நினைப்பாங்களோ தெரியலையே ஐயோ இப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படி நடந்துட்டா என்ன செய்யறது நீ இப்படி நடந்துட்டா என்ன செய்யறது அப்படி நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு பிறகு 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 பிறகுனு நினைச்சிட்டு நீ உடியத்துக்கு வந்தீங்கன்னா அது நடந்தே தீரும் என் தேவன் என் முன்னால சொல்லும் பொழுது எனக்கு எதுவுமே நடக்காது எதாவது நடக்குமா நடக்காது நடக்காது நீ நடந்துட்டா என்ன செய்யறது பேசிட்டா என்ன செய்யறது சொல்லிட்டா என்ன செய்யறது அது நிச்சயமா நடக்கும் அலகு ரோய்யா அந்த இறைச்செய்தைய கேட்டுக் கொண்டு இருக்கிறவங்களே உங்க உள்ளத்துல நீங்க எழுத வேண்டியது என்ன தெரியுமா இந்த ஊழியம் என்னுடைய இது ஆண்டவர் கொடுத்த பிச்சை என்ன சொல்லணும் ஆண்டவர் கொடுத்த பிச்சை இந்த பிச்சையை நான் செம்மையா செய்து முடிப்பேன் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆமேன் ஆல ரூய்யா ஆலய உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அலச்சல் நீங்க நடத்தி ஊளியம் நான் ஏன் கலங்கணும் நீங்க நடத்தி செல்வீங்க யாருடையது தேவனுடையது சொல்ல மாட்டேங்க உங்களுடையதோ உங்களுடையதோ தேவனுடையது அவர் உங்களை அழைச்சிருக்கிறார்னாக்கம் அவர் நடத்தி செல்வாருங்க அவர் உங்களை அழைச்சிருக்கிறாருனாக்கம் சாப்பாடு சத்தியமா போடுவாருங்க அவர் உங்களை அழைச்சிருக்கிறாருனாக்கும் துணி குடுப்பாருங்க அவர் உங்களை அழைச்சிருக்கிறாருனாக்கும் உங்களுக்கு எல்லாவற்றையும் சந்திப்பாரு உங்க டைம் முடிஞ்சிருச்சுனாக்கும் என்ன செய்வாரு கல்லு தடுக்கி கீழே விழுந்தாலும் உங்க உயிர் போயிரும் அலையா உங்க டைம் வர்றதுக்கு முன்னால பெரிய இரும்பு குண்டே உங்க தலையில விழுந்தாலும் அது உடையாது ஆகவே விசுவசிங்க என் தேவன் வாக்கு மாறாதவர் செய்வேன் என்று சொன்னால் செய்வார் காப்பாற்றுவேன் என்று சொன்னால் காப்பாற்றுவார் ஆகவே இது தேவனுடைய ஊழியம் உங்க ஊழியா இல்லது பணிகள் ஐந்தாம் அதிகாரம் பதினேழுல இருந்து இருபது வரை உள்ள வசனங்களை படியுங்க தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார் தலைமை குருக்களும் சதுசேயர்களும் திருத்தூதர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை துன்புறுத்தி சிறையில் அடைத்தார்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் என்ன செஞ்சாரு தூதனை அனுப்பி சிறைச்சாலை கதவை திறந்து அந்த திருத்தூதர்களை வெளியில கொண்டுட்டு வர்றாரு தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா கோவில்ல போய் வாழ்வு பற்றிய வார்த்தைகளை கற்றுக் கூடங்கள் எங்கேயாவது போய் மறைஞ்சி ஒளிஞ்சி இறை வார்த்தையை போதிச்சு தப்பிச்சுக்கு அப்படியா சொன்னாரு என்ன சொன்னாரு போய் அப்படிங்களா நெல்லு அங்க நின்று போதி என் தேவனை பற்றி அறிவி என்று சொன்னார் என்ன அறிவிக்கணுமா பற்றிய சொல்லுங்கள் வாழ்வு என்றால் யாரை குறிக்குதுங்க நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன் என்று இயேசுவே சொல்லி இருக்கிறார் அப்ப வாழ்வு பற்றிய வார்த்தைகள் மக்களுக்கு பறைசாற்றுங்கனாக்கோசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்பது அர்த்தம் ரைசுலார் உங்களுக்கு சொல்லும் போது ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்துக்கு வருது பிரியமானவர்களே ஒரு மருத்துவமனையில் பணி செய்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு கான்வெண்ட்லேருந்து இன்னொரு கான்வெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன் அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது எது பல வருடங்களுக்கு முன்னால நடந்ததுன்னு வைங்களே அப்போ நான் இப்படி மனசுல நினைக்கிறேன் எப்பா பைபிளை எடுத்தாவே கஷ்டந்தான் வருது தேவையில்லாமல் திட்டுறாங்க தேவையில்லாமல் அதை பேசுறாங்க இதை பேசுறாங்க சரி நம்ம ஒன்று செய்வோம் புதிய கான்வெண்ட்டுக்கு போகிறோம் நம்ம மட்டும் வேதத்தை படித்து 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 அதை வாழ்வாக்குவோம் அதை தியானம் பண்ணுவோம் அதை ஜெபம் பண்ணுவோம் ஜெபிச்சு 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 ஆத்மாக்களை மேலே ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு போயிட்டேன் சரி போன இடத்துல அதே போல நான் போதிக்கிறத விட்டுட்டேன் விட்டுட்டு நான் இறை வார்த்தையை படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் துதிக்கிறதும் இப்படிமா இருந்தேன் ரெண்டு மாசம் நல்லா போச்சு ரெண்டு மாசத்துக்கு பிறகு நான் ஆஸ்பத்திரியில ஒரு தீக்காயப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டுட்டு வந்தாங்க தீக்காய பொண்களோடு கொண்டுட்டு வந்தாங்க நான் அதை புண்ணை கிளீன் பண்ணி ஆகணும் போய் அந்த கிளியன் பண்றதுக்காக இப்படி தொட போனேன் பாருங்க அந்த அம்மா ஏ என்ன தொடாத நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்ன சொன்னிச்சு அந்த அம்மா நீ யாருன்னு எனக்கு தெரியும் என்ன தொடாதேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போட்ட சத்தத்தில் அக்கம் பக்கத்து வீடுகள்லேருந்து எட்டு பத்து பேர் ஓடி வந்துட்டாங்க எல்லாரும் வந்து இப்படி பாக்குறாங்க இந்த அம்மா பேசுது என்ன மொறச்சி பாக்குறீங்க இந்த அம்மா யார் தெரியுமா இந்த அம்மாக்குள்ள யார் இருக்கான்னு தெரியுமா தூய ஆவியானவர் இருக்கிறாரு இந்த அம்மா வாழ்வு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க பலனடையீங்க பரலகம் போய் சேருங்க வாங்கயா அப்படின்னு சொன்ன சாத்தான வேலை செய்யணும் கைய நீட்டி இயேசுவி நாமத்தினால நான் கட்டளை வெளியேறு அம்மா சொல்லிச்சு இருபத்தோரு வருஷமா நான் அந்த உடம்புல இருக்கிறேன் என்னை ஒரு வார்த்தை சொல்லி விரட்டிட்டியா போகத்தான் வேணும் வேற வழி அந்த ஐயா வேற சொல்லிட்டே போகத்தான் வழி என்று சொல்லி ஒரு கூச்சல் போட்டு வார்த்தைகள் குறிக்குதுன்னு சொல்லி அந்த சாத்தான் கூட அன்னைக்கு அறிஞ்சிருக்குது அப்படித்தானே ஆமா ஆக பிரியமானவர்களே வாழ்வு பற்றிய வார்த்தைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுவதற்காகவே நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த பணியை செய்தே ஆகணும் நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னாக்கும் இந்த பணியை தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அந்த ஊர்ல இருந்து சிஸ்டர் எங்களுக்கு நீங்க நற்செய்தியை பறைசாட்டணும் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நாள் லீவு கொடுத்தாரு ரெண்டே மாசம் தான் லீவு கொடுத்தாரு இந்த ரெண்டு மாசத்துல அனலா மாறினேன் ஜெபிச்சேன் அந்த ஊர்ல வீட்டுக்கு வீடு அற்புதம் நடந்துச்சு அலுலுயா பருசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு வல்லமையோடு கடந்து செல்லும் பொழுது தூய ஆவியானவரோடு கடந்து செல்லும் பொழுது உங்களை ஒருவராலும் சிறப்படிக்க முடியாது அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் ஆமேன் பிரியமான இறை ஊழியர்களே நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருங்க ஆண்டவராய இயேசு குருசோடு நீங்கள் இணைந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஆயிரம் பேர் எழுபினாலும் தீமை எதுவும் உங்களை அணுகாது கால் கல்லுல மோதி விடாதபடி தம் தூதர்களை அனுப்பி உங்களை பாதுகாத்துக்கிறவரு உங்க தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுங்க அப்படித்தானே நீங்க எண்ணி பார்த்திருக்கிறீங்களா என்னைக்காவது இல்ல உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனா ஆண்டவருக்கு தெரியும் தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்குதுங்க அதனால யாருக்கும் எதுக்கும் அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை சாற்றுங்கள் வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் என்ன செய்யணுமா நற்செய்திய பறைசாற்றுங்கள் இயேசு கிறிசு உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து உங்களை பாதுகாப்பார் ஒருவராலும் உங்களை சிறைப்பிடிக்க முடியாது உங்கள் சிறை இருப்புகள் எல்லாவற்றையும் என் தேவன் ஏசு கிறிஸ்து மாற்றி போடுவார் பிரியமானவர்களே அதிகாரத்தில் இருப்பவர்களே அழிவுக்கென்று முன்குறிக்கப்பட்டிருப்பவர்களே என் தேவன் ஏசு கிறிஸ்துவே அபிஷேகம் செய்திருக்கிற இறை ஊழியர்களை தொடாதீர்கள் அவர்கள் ஆண்டவருடைய உரிமை சொத்து நீங்கள் இறை ஊழியர்களை தொட்டீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய கண்மணியை தொட்டு விட்டீர்கள் அலோ லூயா அலுயா ஐயா எங்க உங்களுக்கு பதவியையும் பணத்தையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்குறாருனாக்கும் கட்டி கட்டியெழுப்புங்க அதுக்கு பதிலாக இறை ஊழியர்களை அடக்கி ஆளாதீர்கள் அல லூயா தூய ஆவியாருக்கு எதிராக எழும்பாதீங்கங்க தூய ஆவியாரையும் தூய ஆவியாருடைய செயல்பாடுகளையும் கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் ஒரு நாளும் எதிர்த்து நிக்காதீங்க கொச்சப்படுத்தி பேசாதீங்க தூய ஆவியாருக்கு எதிராக நீங்கள் பாவம் செய்தால் அந்த பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது மனமாறுங்க இறை ஊழியர்களே இறை ஊழியர்களுக்கு எதிரா இருக்கிறவங்களே கிறிஸ்தவர்களே எல்லா மக்களும் மனமாறுங்க மனமாறி தூய ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக வாஞ்சியோடு செவீங்க

தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாது ஒரு ரொம்ப வேதத்தை போதிக்கலாம் போதிக்கலாம் நம்ம ஆனா அவங்களுடைய போதனையில மனமாற்றமும் இருக்காது ஆத்தும அறுவடையும் இருக்காது அவர்கள் கண்டித்து பேச மாட்டாங்க கடிந்து ஓல மாட்டாங்க இறை வார்த்தைய நுணுக்கமா சொல்லி கொடுக்க மாட்டாங்க பொறுமையோட கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அறிவுரை சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அவர்கள் தூய ஆவியால் வல்லமைப்படுத்தப்படவில்லை உதாரணமா எடுத்துக்கிறீங்களே நீ குடிக்காத விபச்சார வேசித்தனம் செய்தா நீ அழிந்து போவாய் சொல்லுவாங்களா தைரியமா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டா படாதவர்களால் இப்படி பேச முடியாது பரிசுத்த பவுல் சொல்கிறார் தூய ஆவியால் நீங்கள் ஆட்கொள்ளப்பட்டால் அன்றி இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்றேன் வல்லமையோடு போதிக்க முடியாதுங்க ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ தூய ஆவியால் நிரப்பப்பட்டே ஆக வேண்டும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டாதான் இயேசுவே ஆண்டவர் என்று வல்லமையோடு போதிக்க முடியும் பிரியமானவர்களே நீங்கள் உண்மையிலேயே ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விரும்புறீங்கனாக்கும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் வரைக்கும் உபவசித்து ஊக்கமாக செபியுங்கள் கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்த வாழ்வு வாழுங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்து அவர் ஒருவருக்கே பணிவுடை செய்யுங்கள் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வாழ்வாக்குங்கள் பிரியமானவர்களே மாணவர்களே சாட்சிய வாழ்க்கை வாழுங்க எல்லாத்துக்கும் மேல முக்கியமானது என்ன தெரியுமா சாட்சிய வாழ்க்கை நீங்க பத்து மணி நேரம் உட்கார்ந்து இறைவார்த்தையை படிக்கலாங்க வெளியில வந்து நீயா நானா வந்து பாரு அப்படின்னு சொல்லி சண்டை சாட்சிய வாழ்க்கையா மாமியாருக்கு சோறு போடாம சாவடிச்சாக்க அது சாட்சிய வாழ்க்கையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வர்ற கணவனை பார்த்து உனக்கு டீ கடை எத்தனை கடை இருக்கு ஒரு டீ ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு வரக்கூடாது நான் இப்போ தான் சீரியல்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது முக்கியமா அது முக்கியமா அப்படின்னு கேட்டா அது இப்படி படிக்கிற ஏதாவது புண்ணியம் இருக்குதா ஆக புரிய மாதிரி சாட்சிய வாழ்க்கை வாழணும் நீங்கள் பைபிள் படிக்கிறீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த வாழ்க்கை ஓடணும் நீங்க தேவ ஆவியால் அதுக்கு தகுந்த வாழ்க்கை வாழணும் சாட்சிய வாழ்க்கை வாழும் பொழுது தூய ஆவியானவர் உங்களை ஆட்கொள்வார் உங்களை ஆட்கொண்டு நல்ல கவனிங்க நீங்க தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறீங்கனாக்கும் தூய ஆவியானவர் உங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவார் யாருங்க அந்த நிறை உண்மை கிறிஸ்துவை நோக்கி வழி நடத்துவார் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த கற்றுக் கொடுப்பார் நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்ற கற்றுக் கொடுப்பார் சாட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக் கொடுப்பார் செபிக்க கற்றுக் கொடுப்பார் நமக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லணா பெருமூச்சுவளோடு பறிந்து பேசி செபிக்கிறார் அழகு ஆகவே பிரியமானவர்களே லூயா அவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமா வேண்டாமா ஆட்கொள்ள படமா வேண்டாமா அப்ப கேளுங்க எசப்பா வாக்களித்த ஆவிய எனக்கு தாருமையா எதுக்கு நான் வல்லமையோட போதிக்கணும் ஆண்டவரை யாராலும் ஆத்மாகளை அறுவடை செய்யணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி செவியீங்க அவர் நிச்சயம் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார் கிரைசலார் திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது வர உலவசனங்களை படியுங்க நீங்கள் இந்த இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பா கட்டளையிடவில்லையா என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேர்வும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படுவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் தலைமை குரு திருத்தூதர்களை அழைத்து இந்த இயேசுவை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டிருந்தோம் இருந்தோம் முழுவதும் நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களே என்று சொன்னார் அதுக்கு பேதுருவும் திருத்தூதர்களும் என்ன சொன்னாங்க தெரியுமா மனிதர்களுக்கு கீழ்படுகிறத விட கடவுளுக்கு அல்லவா கீழ்படிய வேண்டும் அலலூயா பிரியமானவர்களே நல்லா கவனிச்சு கேளுங்க தேவ சித்தத்தை நிறைவேற்றாதவர்களுக்கும் துர்மாதிரியான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் தவறான மார்க்கத்தில் மக்களை வழி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய தேவையே கிடையாது அவங்க யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி அந்த பதவி யாருகிட்ட இருந்து வருது சாத்தான்கிட்ட இருந்து வருதுங்கிறத திட்டம் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் திருச்சபையின் தலைவர்களே சபைகளின் தலைவர்களே உங்களிடம் இருக்கும் பதவியும் அதிகாரமும் எங்கிருந்து வந்தது யாருக்கிட்ட இருந்து வந்தது என்பதை அலசி பாருங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அந்த பதவி உங்களுக்கு வந்திருக்கிறது என்றால் நீங்கள் இறை வார்த்தைக்கு தடை செய்யவே மாட்டீர்கள் இறை ஊழியர்களுக்கு உதவி செய்வீர்கள் இன்னும் அதிகம் அதிகமாக போதிப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பீர்கள் அப்படி செய்றீங்களா நற்செய்தியை போதிக்காதீங்க போதிக்கிறது உங்க பணி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க யாருக்கு எதிராக இருக்கிறீங்க எதிராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு

எல்லா நேரமும் எதிர்ப்பார்கள் எல்லா நேரமும் கண்டதையும் ஒளரி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு நீங்க கீழ்படிய வேண்டிய தேவையே கிடையாது மனிதர்களுக்கு கீழ்படுகிறத விட கடவுளுக்கு கீழ்படியுங்க கடவுள் என்ன சொல்லியிருக்காரு உலகம் முழுசும் போய் பறை சாற்றுங்கள் சொல்லியிருக்காரா இல்லையா அவருக்கு கீழ்படிய மனுஷரை பார்த்து பயந்து ஓடாதீங்க அவங்க என்ன செய்ய முடியும்? உயிரை எடுக்க முடியும். அப்படிதானே? நாலு வார்த்தை சொல்லி நாசமான வார்த்தைகளை சொல்லி திட்ட முடியும். வேற என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா தேவனுக்கு கீழ்ப்படைந்து தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்றால் உங்களுக்காக பரலோக ராஜ்ஜியத்திலே மனித கைகளால் கட்டப்படாத ஒரு அழகான வீடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அலலுயா லுயா நித்யா பேருன்ற வீட்டுக்குள்ள போகணுமா எரி நரத்துக்குள்ள போகணுமாங்க அப்படின்னாக என் தேவன் இயேசு கிறிஸ்துவம் அவர் அபிஷேகம் செய்திருக்க இறை ஊழியர்களுக்கும் கீழ்ப்படியுங்க ரைசலா ரேசலா அலலூயா அலுயா திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் நாப்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் வரைக்கும் வாசித்து பாருங்கள் தலைமை சங்கத்தார் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைச்சு இனிமேல் இயேசுவின் பெயரால் போதிக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை செய்தார்கள் பிரியமானவர்களே வெளியிலே வந்த திருத்தூதர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அவமானப்படுத்தப்பட்டதை குறித்து அவர்கள் மகிழ்ந்தார்கள் பிரியமான இறை ஊழியர்களே உங்களைப் பற்றி ஏதாவது பேசிட்டாங்க உங்களுக்கு மகிழ்ச்சி வருதா இவனா இவன் போதிக்கிறவனா இவன் வாழ்க்கை நாரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்கும் என் வாழ்க்கை நாரி கிடக்குதா நீ பாத்தியாக்கும் நீ வந்தியாக்கும் நீ கட்டியாக்கும் நிரூபிக்க முடியுமா கேக்குறீங்களா இல்லையா கேக்குறீங்களா இல்லையா என்ன வாய் அடைச்சு போச்சு கேக்கு ஒரு ஆள் மட்டும்தான் மத்தவங்களா வாய் அடைச்சு போச்சு ஆக பிரியமானவர்களே இந்த திருத்தூதர்கள் என்ன செய்யறாங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆண்டவர் பொருட்டும் ஏசு கிறிஸ்துவின் பொருட்டும்

நற்செய்தியை பறைசாற்றினார்கள் தலைமை சங்கத்தாரால் திருத்தூதர்களை சிறைபிடிக்க முடியலைங்க காரணம் என்னங்க அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றினார்கள் இன்றைக்கு உங்களாலையும் என்னாலையும் துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் வரும் பொழுது மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள முடியல காரணம் என்ன இன்னும் அதிகம் அதிகமாக அபிஷேகத்தில் இறங்கணும் இன்னும் அதிகம் அதிகமாக ஜபத்துல இறங்கணும் இன்னும் அதிகம் அதிகமாக வேத வாசிப்பில் இறங்கணும் இயேசுவோடு ஒன்றாகும் பொழுது தான் இயேசுவோடு ஒன்னா இருக்கும் பொழுது தான் நம்மளை ஒரு அவமானப்படுத்தினாக்க மகிழ்ச்சி வருங்க சும்மா இல்லை இயேசுவின் பொருட்டும் இறைவார்த்தையின் பொருட்டும் அவமானப்படுத்துனாக்கும் மகிழ்ச்சி வரும் ஹலோ லூயா பிரியமானவர்களே இன்றைக்கும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் நல்லா கவனிங்க ஏராளமான கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் அவமானப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க அவர்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் குடும்ப நபர்களையும் இழந்து பரிதவிக்கிறாங்க இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் வேரூன்றி இருக்கிறார்கள் அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா சமீபத்தில் வட இந்தியாவில் இறை ஊழியருக்கு நடந்த ஒரு நிகழ்வை நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் கணவனையும் மனைவியை நிர்வாணப்படுத்திட்டாங்க நிர்வாணப்படுத்தினப்போ அப்ப பக்கத்துல இருந்த ஒரு குழந்தை ஒரு ரெண்டு வயசு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைய எடுத்து இந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய நிர்வாணத்தை அப்படியே மூடுறாங்க குழந்தைய எடுத்து நிர்வாணத்தை மூடுறாங்க அவங்க இறைவார்த்தையை போதிக்கிற நிறுத்திட்டாங்க நினைக்கிறீங்களா இன்னும் வல்லமையோட இறைவார்த்தையை போதித்து கொண்டு இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் அலோ லுயா லுயா இது எனக்கு நேர்ந்தாக்கும் நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன்னு இன்னைக்கு நீங்க கேள்வி கேட்கணுங்க கேள்வி கேட்டுட்டு ஆண்டவரே நம் பலவீனமானவளையா என்னை திடப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு செய்வீங்க எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை அவமானங்கள் வந்தாலும் சரி ஓடுற ஓட்டத்தை இயேசுவி நாமத்தினால ஓடுற ஓட்டத்தை போதிக்கிற போதனையை நான் நிறுத்தவே மாட்டேன் ஆமீன் ஆமேன் 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 அத்தனை துணிச்சலோடு நம்ம ஓடணும் அல லூயா சில சலுகைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் ஒரு சான் வயிற்றுக்காகவும் போராடுகிற கிறிஸ்தவர்களே எங்க சாதிக்கார தான் எங்களுக்கு சாதிக்கார போராட்டம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்குதா நடக்கலையா நடக்குது பிரியமானவர்களே இறையரச கட்டி எழுப்புங்க எதுக்காக நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கிறீங்கனாக்கா இறையரச கட்டி எழுப்புங்க உங்க ஆத்மாவை காத்து ஒரு நாள் நித்திய பேரன்ப வீட்டை சுதந்திரிச்சு கொள்ளலாம் அலோ லுயா பட்டம் பதவி பெயர் புகழ் வாழ்க்கை வசதிகளுக்கும் பேராசைகளுக்கும் துணிச்சலாக செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அடிமைப்பட்டு ஒரு நாள் எரி நரகத்தில் வேகிறதுக்கு முன்னால இன்றைக்கு மனமாறுங்க ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டையான்னு சொல்லிட்டு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் விழித்திருந்து ஜெவியுங்கள் வல்லமையோடு துதியுங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டிய ரெண்டு கண்கள் என்ன தெரியுமா இது ஊன கண்கள் அடுத்து ரெண்டு கண்கள் வல்லமையோடு விழித்திருந்து ஜெபிக்கணும் வல்லமையோடு துதிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம் அப்பொழுது ஒருவராலும் உங்களை சிறைப்படுத்த முடியாது உங்களிடத்திலே இருந்து செயல்படுகிற வல்லமையின் ஆவியானவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார் ரேசலார் உங்களுக்குள்ளே இருக்கிற தூய ஆவியான துக்கப்பட்டு போக விடாதீங்க அவர் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க என்ன செய்யணும் உதிக்கணும் செவிக்கணும் பிரியமானவர்களே பவுலும் சீலாவும் ஒரு அடிமை பெண்ணிடமிருந்து குறி சொல்ற ஆவிய விரட்டாங்க இதனால இந்த ரோமையர்கள் ரொம்ப கோவப்பட்டு அவர்களை நைய புடைச்சி சிறையில அடைச்சிட்டாங்க சிறையில அடைக்கப்பட்ட பவுலும் சீலாவும் அவங்களுக்கு கிடைச்ச அடி உதயினாலையும் சிறைவாசத்தினாலையும் அவமானத்தினாலையும் மிகுந்த வேதனைப்பட்டு புலம்பி அழுதாங்களா இல்ல வேற என்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்க துதிச்சாங்க புலம்பி அழுவலங்க கடவுளை தூசிக்கலைங்க இல்ல அசந்து தூங்கி எப்பா பட்ட வாடு போதும்ப்பா உடம்புல நைய புடைச்சு விட்டாங்க தூங்குவோம் சிறைச்சாலையிலையாவது எவனும் தொடமாட்டான்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுலங்க என்ன செஞ்சாங்க வாசிக்க பணிகள் அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருந்து ஆறு வரை நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர் மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது சிறை கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன ரைசலார் நள்ளிரவில் பவுலும் சீலாவும் புகழ் பாக்களை பாடி வல்லமையோடு துதித்துக் கொண்டிருந்தார்கள் மற்ற சிறை கைதிகள் இதை கேட்டு கொண்டிருந்தார்கள் திடீர்னு பயங்கர நிலநடுக்கம் சிறைச்சாலை கதவுலாம் திறக்கப்படுது எல்லா கைதிகளும் விலங்குகளும் கலன்று விளைகின்றன அலருவியா அலரு அலருயா அலூயா பிரியமான பவுலையும் சீலாவையும் ஒருவராலும் முடியல காரணம் என்னங்க ஏன் பிடிக்க முடியல வல்லமையோட துதிச்சாங்க வல்லமையோட துதிச்சாங்க வல்லமையோடு துதிக்கும் பொழுது உங்களை ஒருவரும் சிறை பிடிக்க முடியாது உங்க வாயிலிருந்து வருகிற தேவ வார்த்தையையும் பிடிக்க முடியாது பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமாவது நீங்கள் வல்லமையோடு துதிக்கின்றீர்கள் என்றால் அதிகாரிகளின் கையில் இருந்தோம் பணம் படைத்தவர்கள் வலிமை படைத்தவர்களின் கையில் இருந்தோம் துஷ்ட மனிதர்களின் கையில் இருந்தோம் மந்திரவாதிகளிடம் இருந்தோம் கட்டுகளில் இருந்தோம் இயற்கை சீட்டங்களில் இருந்தோம் கொடிய நோய்களில் இருந்தோம் நீங்கள் அற்புதமாக பாதுகாக்கப்படுவீர்கள் அற்புதமாக பாதுகாக்கப்படணும்னாக்கா வல்லமையோடு துதிங்க விழித்திருந்து செவீங்கள் உங்களை ஒருத்தரும் வல்லமையோட துதிக்கிறதுக்கும் வெளித்திருந்து செபிக்கிறதுக்கும் எந்த கடையிலையாவது போய் ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வரணுமாங்க நீங்களா ஜெபிங்க உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை செபிக்கிறதுக்கு விடுங்க அவர் உங்களுக்குள்ளே இருந்து கொண்டு சொல்லணா பெருமூச்சூலோடு செவிக்கிறார் அப்படித்தானே நம்ம துதிக்கும் பொழுது யார் நம்ம மத்தியில வந்து இருப்பாருக்கும் போது உட்கார நாக்காளி போடுகிறோம் துதிக்கும் போது நம் நடுவில் உட்கார நாக்காளி போடுகிறோம் துதிகளைய வந்து அமர் மகிழ்ந்திடுவார் வந்து அமர்ந்து மகிழ்ந்திடுவார் மகிழ்ந்து கலிகூறு மகளே பயம் வேண்டா மகிழ்ந்து கலிகூறு மகளே பயம் வேண்டாம் மன்னவன்யேசு நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார் எப்போ துதிக்கும் போது வல்லமையோடு துதிக்கும் போது வல்லமையோடு ஜெயிக்கும்போது ஐ hallelujah, hallelujah. hallelujah.

கண்டித்து பேசு இது தப்புனா தப்பு பார்த்து இது தப்பு இதை சத்தியம் சத்தியமா செய்ய கூடாது அறிவுரை சொல்லு பொறுமையோடு சொல்லிக்கொடு அலரு உண்மையை திரித்து கூறாதீங்க மக்களுக்காக ஐயோ இப்படி பேசுனாக்கும் அவங்க என்ன நினைப்பாங்களோ சரி குடிக்கிறீங்களா பார்த்து குடிங்க விவச்சாரம் செய்யுங்க சொல்லலாமா சொல்லி நிறுத்து பேசுறதா என்ன கடிந்து பேசணும் கண்டித்து பேசணும்னு சொல்லிட்டு வேதம் விரும்புதுங்க இது எப்போ பேச முடியும் இப்படி ஆவியானவர் நம்மள ஆட்கொண்டிருந்தா தான் பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது இல்லைன்னா எல்லாரையும் பார்த்து மக்களே குடிக்கிறது தப்புன்னு சொல்றீங்களா பாத்து செய்யுங்க பாத்து அப்படித்தான் போதிக்க முடியும் நீங்கள் போதிக்கும் பொழுது சொந்த கதைகளையும் கட்டு கதைகளையும் குட்டி கதைகளையும் சினிமா கதைகளையும் ஜோக்குகளையும் சொல்லி ஆண்டவரை இழிவுபடுத்த கூடாது நீங்கள் போதிக்கும் பொழுது ஆத்தும தாகத்தோடு போதிக்க வேணும் நான் போதிக்கிற போதனையில் ஏராளம் ஆத்மாக்கள் அறுவடை செய்ய வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு போதிக்கணும் அழகூயா ஏராளம் ஊழியங்கள் எனக்கு கிடைக்கணும் ஏராளம் காணிக்கைகள் வந்து சேரணும் ஏராளம் பாராட்டுக்கள் வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஒரு நாளும் மக்களின் விருப்பப்படி போதிக்காதீர்கள் தேவனுடைய விருப்பப்படி போதியுங்கள் அழகு தெய்வ பயத்தோடு உயிர் மூச்சு இருக்கிறது வரைக்கும் இயேசுவே ஆண்டவர் என்கிற சத்தியத்தை வாயார மறித்த மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் என்பதை உள்ளூர நம்புங்க தூய ஆள் ஆட்கொள்ளப்பட்டு அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நீங்கள் பறைசாற்றுகிற தேவ வார்த்தையை கேட்கிற மக்களுடைய இருதயம் குத்தப்படட்டும் அவர்கள் மனம் ஆறட்டும் அழலூயா அப்பொழுது ஒருவராலும் உங்களை சிறைப்படுத்தவே முடியாது தேவனுடைய வார்த்தைய கடவுளுடைய வார்த்தைய சிறைப்படுத்த முடியாது ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை படியுங்க நற்செய்தியை அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலந்தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் பருவோரின் பாதங்கள் மலைகள் மேல் எத்தனை அழகாய் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கடைசி கட்டளை என்னன்னு உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தே பறைசாற்றுங்கள் என்பதாகும் இந்த கட்டளையை யாரெல்லாம் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய பாதங்கள் மலை மீது மிகவும் அழகாக இருக்கின்றன என்று ஆண்டவர் சொல்கிறார் பெரிய 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 சாதனைகளை புரிந்து கின்னஸ் புத்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படணும்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக கண்ணு விழிச்சு வேலை செய்கிற மக்களே அதிமிக வல்லமையோட நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்மாக்களை அறுவடை செய்யுங்க பரலோகத்தில் வாழ்வின் புத்தகத்துல உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கும்

இந்த பைபிள கையில் எடுத்து ஏசுவே ஆண்டவன் சொல்லிட்டு நெருக்கமா இருக்கிறீங்க என் தேவன் ஏசு கிறிஸ்துக்கு நெருக்கமா இருக்கிறீங்க நினைச்சுக்கிறோங்க மனுஷருக்கு நெருக்கமா இருக்கணுமா கடவுளுக்கு நெருக்கமா இருக்கணுமா இந்த லோகத்துக்கு நெருக்கமா இருக்கணுமா பரலோகத்துக்கு நெருக்கமா இருக்கணுமா ஆமேன் 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 ஆகவே பிரியமானவர்களே நற்செய்திக்காகவும் ஏசு கிறிஸ்துவுக்காகவும் கடவுளுக்கு உகந்த உயிருள்ள பலியாக உங்களை ஒப்புக்கொடுங்கள் இயேசு கிறிஸ்துவின் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டம் துன்பங்களும் அவமானங்களும் உங்களுக்கு வரும் பொழுது மகிழ்ச்சியோடு பொறுமையோடு அதை தாங்கிக் கொள்ளுங்கள் அலலுயா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் தொடர்ந்து ஓடுங்க நற்செய்தியை பறைசாத்தி கொண்டே இருங்க இன்றைக்கு நீங்க விதைக்கிற இந்த விதையானது நாளைக்கு முளைச்சு நூறு மடங்கு சத்தியம் சத்தியமாக பலன் தரும் கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பின்னுக்கு மண்ணுக்கு மதிபதியான ஏசு கிறிஸ்துவே உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்ன இயேசுவே தேவனே நாங்கள் உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு எங்களை வல்லமைப்படுத்த மாண்டவரே தூய ஆவியால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஏராளமான இறை ஊழியர்கள் பல கஷ்டங்கள் நஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் மத்தியில் மகிழ்ச்சியோடு இறை வார்த்தையை போதித்து கொண்டிருக்கிறார்களே அவர்களையும் நிறைவாக ஆசிர்வது எங்கள் தாவே தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா சுவாமி தேவாதி தேவனே நாங்கள் ஓடும் ஓட்டம் விருதாக் போய்விடாதபடி உன் சித்தத்தை மாத்திரம் செய்யக்கூடிய கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி தேவாதி தேவனே இந்த இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் எல்லோரும் உன் நாமத்தை உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய கிருவையை நீ தந்தரல வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் சபம் கேளும் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் ஆமே ஆமேன் ஆமே ஆமேன் ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடு ஓட்டம் நீ செய்யும் ஊழியம் ஒரு நாளும் வீணாகாது ஒரு நாளும் வீணாகாது மகிழ்கின்ற அவர் விருப்பம் நீ செய்திட ஆற்றல் தருகின்றார் அவர் விருப்பம் நீ செய்திட ஆற்றல் தருகின்ற தொடர்ந்து போடு வீட்டில் விழாதே பணி செய்வதை நீ நிறுத்திவிடாதே தொடர்ந்து ஓடு விட்டுவிடாதே விடாதே செய்வதை நிறுத்திவிடாதே ஒரு நாளும் வீணாகாது நீ ஓடும் ஓட்டம் நீ செய்யும் ஊழியம்